வெல்கம் டு சிகா டிவி. இப்போ நம்ம சிகா டிவி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, பொங்கல் பண்ண போகிறோம். அதோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேன், பச்சரிசி. ஒரு டம்ளர் எங்கள் வீட்டுக்கு பத்தாது, அதனால் நான் வந்து 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். 1.5 டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு 1 டம்ளர் போடுங்க ஃபுல்லாக. ரெண்டத்தையும் ஒன்றா போட்டு நம்ம நல்லா அதை கழுவிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அரிசியை நல்லா கழுவிட்டோம், குக்கரில் சேர்த்துக்கலாம். டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் வந்து 2.5 டம்ளர் போட்டிருக்கேன். அப்போ எவ்வளோ ஊற்றணும்? 10 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1, 2, அப்போ தான் பொங்கல் நல்லா குழஞ்சி நல்லா சூப்பராக வரும். 3, 4, 5, 6 7, 8 9 10 இப்போ நம்ம வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நிறைய பேர் பொங்கல் செய்யும்போது குக்கர் வந்து தண்ணி நிறைய வெளியில் ஊற்றுறோம் விசில் அடிக்கும் போது. அதுக்கு நம்ம ஒரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ நம்ம அந்த தண்ணியில் சேர்த்துக்கணும்னு வைங்களேன், ஒரு சொட்டு கூட வெளில வராது. இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். நம்ம வந்து மூடி வச்சு ஒரு 4-5 விசில் விட்டுக்கலாம், நல்லா குழஞ்சி வரட்டும். 5 விசிலுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். குக்கர் வந்து 4 விசில் விட்டாச்சு பாருங்க. நம்ம பொங்கல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக குழஞ்சி வந்துருக்குது. இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன கடாய் வச்சுக்கோங்க. நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. நெய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு, கொஞ்சமாக இஞ்சி, கருவேப்பிலை, இது வெடிக்கும் பார்த்துக்கணும். கொஞ்சமாக பெருங்காயம் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட பொங்கலில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பொங்கல் எப்படி கலகலன்னு இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கட்டி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் சொன்ன அளவே நீங்களும் தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு பொங்கல் எப்பயுமே செய்யும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கட்டியாகிட்டு சாப்பிட்றதுமே நல்லாயிருக்காது. ஆனால் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நான் சொன்ன மாதிரி அளவில் பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.